பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நிரலை காட்சிகள். ஏற்கனவே 10th எக்ஸாமுக்கு வந்து நம்ம ஆல் பாஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கு நம்ம வந்து எப்படி எவாலுவேஷன் பண்ணுறதுக்குன்னு சில கருத்துக்களை நாங்கள் வந்து ஏற்கனவே ஒரு கமிட்டி போட்டு அதை நம்ம வாங்கிட்டு இருக்கோம். நம்ம அதே மாதிரி 12th இப்போ மாண்புமிகு பாரத பிரதமர் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஒரு நல்ல ஒரு விதத்தில் அதை நாங்கள் அசஸ் பண்ணி அந்த மார்க்கை நாங்கள் கொடுப்போம் நாங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அது என்ன மாதிரி அவர் அசஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் இது எல்லா கருத்துக்களையும் எடுத்து சொல்லி, ஏன்னா யூனியன் மினிஸ்டர்ஸ் தலைமையில் நம்முடைய மாண்புமிகு ராஜ்நாத் சிங் அவருடைய தலைமையில் நடந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயும், சில ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா அந்த முதலமைச்சரே இந்த துறையை வச்சுருக்காங்க, சில ஸ்டேட்டில் வந்து டெப்டி சிஎம் வச்சுருக்காங்க, சில இதில் வந்து எங்களை மாதிரி ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர்ஸ் கலந்துக்கிட்டேன். அந்த கூட்டத்தில் ஒவ்வொருவருமே ஒரு கருத்துக்களை சொல்லும்பொழுது எல்லாருமே சொன்ன கருத்து கண்டிப்பாக இந்த தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்பது தான் அவங்க எல்லாத்துடைய கருத்துக்களாகவும் இருந்தது. ஏன் மாண்புமிகு நம்மளுடைய ரமேஷ் பொக்ரியால் அவர்கள் வந்து நமக்கு அனுப்பிச்ச அந்த லெட்டரில் கூட பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பின்னு அவர் கொடுத்ததே பார்த்திங்கன்னா தேர்வுகளை நடத்துவதற்கான விதிகள்லாம் எப்படிலாம் நம்ம மாற்றி அமைச்சிக்கலாங்கிற மாதிரி தான் இருந்துச்சே தவிர இந்த தேர்வை நம்ம ரத்து செய்யலாமாங்கிற கருத்து அதில் இல்லை. ஆனால் ஆல் ஆஃப் த சடன் இந்த நேரத்தில் நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் சொல்லும் பொழுது சிபிஎஸ்சி வந்து மாணவருடைய நலனை கருதின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தமிழகத்தின் முதலமைச்சர் சொன்னது ஒன்றே ஒன்று தான், மாணவருடைய எதிர்காலம் எந்த அளவுக்கு முக்கியமோ அவருடைய உடல்நலமும் இந்த காலகட்டங்கள் ரொம்ப முக்கியம்னு அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் நாளன்னைக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய கருத்துக்களின் அடிப்படையில் இறுதி முடிவை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடுப்பார். பிளஸ் டூ பொதுத் தேர்வு ரத்து செய்வது தொடர்பாக கருத்துக்கள் பெறப்பட்டு உரிய முடிவை முதலமைச்சருடன் கலந்து ஆலோசித்து எடுக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். விரிவான விவரங்களை பின்னர் வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம்.